For more cinema updates, visit website www.littletalks.in. Bro, 5 months வந்து complete lockdown ல இருந்தது. இன்னைக்கு தான் first time bus ல விட்டுருக்காங்க. பஸ் விட்டதை தாண்டி இந்த 5 months lockdown உங்களுக்கு எப்படி போச்சு? 5 months lockdown ரொம்ப மோசமா போச்சு தல. ஏன்னா வேலை இல்லை, வீட்டில் எதுக்கு, ஏற்கனவே விஐபி பி முடிச்சேன். அப்படியே அந்த ஃபைல காட்டுங்க. பஸ் விட்ட ஃபர்ஸ்ட் நாளே கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்குறது தான் வேலை. ஏன்னா இப்போவே தென்னா தான், இதுக்கப்புறம் அவங்க வாக்கின் போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இருக்கிறதுலே ரொம்ப இந்த 5 மாதம் தான் பஸ்ஸு விட்டாங்க தான் பேர், ஆனால் நிறைய பஸ்ஸு ஓடவே இல்லை. ஏனே தெரில தல, வெறுப்பாகுது, காண்டாகுது. டிக்கெட் ரேட்லாம் கம்மியாக தான் பஸ் இல்ல, எந்த கம்பெனிக்கு போனாலும் ஒன்னும் எடுக்கலங்க. இப்பதான் கம்பெனியா தந்தோம், அதுக்குள்ள வந்துட்டீங்களா அப்படின்றானுங்க. காண்டாகுது, இவ்வளவுக்கும் எம்பிஏ முடிச்சுக்கிறேன், வேலை இல்லாம சுத்தி நகரேன். ஃபைவ் மந்த்ஸ் லாக்டவுன்லாம் நான் ரொம்ப மாலு பார்க்கெலாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸ்கூல் விட்டு வந்தோடனே தனிக்கும் மாலுக்கு போயிடுவோம், பார்க்குக்கு போயிடும். குன்றத்தூர் தான் எங்கள் வீடு, நாங்கள் இங்கே ஆயா வீட்டில் இருக்கோம். இன்னும் அங்கே போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. பஸ்ஸு விட்டது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இன்னும் மாலெலாம் திறந்தாங்கன்னா இன்னும் ஹாப்பியாகிடுவேன். வீட்டு விட்டு வரத்துக்கே ஒரு பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம வேலை இருக்குது, நம்ம பார்த்து தான் ஆகணுன்றதுனால அப்பயும் பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ அந்த பயம் இல்லை, தைரியமாக வந்து போயின்னு இருக்கோம். தைரியமாக வரீங்க. இந்த 5 மாதத்தில் என்னென்னலாம் மிஸ் பண்ணீங்க நீங்கள்? 5 மாதத்தில் எவ்வளோ மிஸ் பண்ணோம். ஹோட்டலில் சாப்பிட முடியல, நிறைய தேட்டர்ஸ்லாம் போக முடில, அதெல்லாம் மிஸ் பண்ணோம். மிஸ் பண்ணீங்க. நீங்கள் கமிட்டடாக சிங்கிளா? மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகிடுச்சா? அப்போ வீட்டில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இல்லை? ஃபேமிலி கூட, ஃபேமிலி எல்லாம் ஊரில் இருக்காங்க. ஒய்ஃபெல்லாம் மிஸ் பண்ணோம். ஸோ ஊருக்கும் போக முடியல, இங்கே மாட்டிக்கிட்டீங்க. ஆமாம். ஸோ டைம் பாஸுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? டைம் பாஸ்க்கு எதுவும் இல்லை, மொபைல் தான். வேறு ஆண்ட்ராய்டு மொபைல் மொபைல் நோண்டிருந்தாலதான். ஆல்ரெடி நான் ஹாஸ்டல் லைஃப் தான். இதில் என்ன, எனக்கு லாக்டவுன் புதுசாக எல்லாமே அப்படியே தான் இருக்குது. மிஸ் பண்ணுறது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில் இப்போ அவுட்டிங் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன், மற்றபடி எதுவும் இல்லை. 5 மாதமாக எனக்கு பைத்தி மூச்சா போல இருந்துச்சு உண்மையாகவே, அப்போ நான் சொல்ல போனேன். ஏன்னா என்ன சொல்கிறது, ஆனால் மொபைல் மட்டும் இல்லை, அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம எல்லாம் அப்படியே நான் எண்ணெய் ஊற்றி கொளுத்தின்னு இருப்போம் உண்மையாகவே. எங்கள் என்ன வெளியே எங்கேயும் போக முடியாது, எதுவுமே நம்ம எப்பவுமே ஜாலியாக வெளியே போயிட்டு வருவோம். நிறைய ஒர்க்கு இருக்குது நம்மளுக்கு, எதுவுமே பண்ண முடில. அப்படின் போது என்ன பண்ண முடியும் லாக்டவுனில்? வீட்டு உள்ளே தான் இருக்கணும். அதுவும் வேறு யாரும் கிட்ட நெருங்கி பேசக்கூடாது. வேறு நம்மளோ தொட்டா தீட்டுன்ற போல் பார்த்தாங்க. இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு சில தலைவர்கள் விட்டுருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போயும் நான் பஸ்ஸில் தான் வந்தேன். நான் பஸ்ஸில் தான் வந்தேன், பரவாயில்ல. ஓகே, நீங்கள் இந்த 5 மாதம் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு, ஒரு பஸ் டிரைவராக வந்து இந்த 5 மாதங்கள் எப்படி, எந்த மாதிரி மனநிலையில் இருந்தீங்க? ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும், எப்படி போச்சு உங்களுக்கு பர்சனலாக? முதல்ல ஒரு 2 மாதம் கொஞ்சம் போர் அடிச்சது, அப்புறம் எங்களுக்கே குடும்பத்தோட பழகிடுச்சு. அதனால் அப்படியே வீட்லேயே தான் இருந்தோம், டிவி பார்த்துட்டு. எனக்கு பேரம்பேத்திலாம் இருக்குது, அவங்க கூட ஜாலியாக அப்படியே இருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து மக்கள் பணிக்காக தொடர்ந்துட்டீங்க? கண்டிப்பாக, அதுதான் உண்மை. எங்களுக்கு பயமாக இருந்தாலும் சரி, நம்ம அரசுக்காகவும் நாட்டுக்காகவும் நம்மள எல்லாம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்களே, அதனால் அவன் நம்மளை மட்டும் வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து செஞ்சிடும். லாக்டவுன், நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு ஒர்க் இருந்ததுனால அந்தளவுக்கு தெரியல. பட் அந்த 1 மந்த் ரொம்ப டஃப்பாக போச்சு, ரொம்ப போரிங்காக இருந்தது. ஏதோ ஒரு 1 வீக் நல்லா இருந்தது, நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் ரொம்ப இருந்தது. அதுக்கு முன்னாடிலாம் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால லீவே கிடைக்காது, கவர்மெண்ட் ஹாலிடே கூட லீவ் கிடைக்காது. எப்படா லீவ் கிடைக்கும், லீவ் கிடைக்கும்ட்டு போக போய் அந்த 1 மந்த் இல்லை 40 டேஸை 1 வீக்கை தாண்ட பிறகு வெரி போரிங், அது முடியவே இல்லை. பட் திரும்ப ஹாஸ்பிட்டலில் டியூட்டி வந்து ஜாயின் பண்ணது நல்லா இருந்தது. பட் லீவ் எல்லாம் வேண்டான்னு தான் தோணுது. போதும், இப்போ ஏன் திரும்ப இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா, கோவிட் சரியானது அப்படின்லாம் கிடையாது. நம்மளுடைய எக்கானமி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதை எப்படியாச்சும் பேலன்ஸ் பண்ணலாம். ஒன்றே ஒன்று, ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறது இனிமேல்ட்டு தான் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரிகாஷனை விட இனிமேல் ரொம்ப ப்ரிகாஷனாக நம்ம ஹெல்த்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வி ஷுட் ப்ரொடெக்ட் ஆர் செல்ஃப். ரொம்ப கஷ்டமாக தான் போச்சு. நான் ஒரு 10 நாள் பிரச்சனை இல்லாமல் இருந்தது ஆரம்பத்தில். அந்த ஆரம்பம் 10 நாளைக்கு அப்புறம் கண்டினியூவாகவே பார்த்தோன்னா பிரச்சனையில் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா என்னென்ன விஷயம்னு பார்த்தோன்னா, வீட்டு பிரச்சனை ரொம்ப தலைமையாக, டீவு கட்ட முடியல, ஆட்டோ ஓட்ட முடியல. ரெண்டாவது பார்த்தோன்னா, கவர்மெண்ட் நம்ம கொடுக்குற நிலவாரிய திட்டம், நிலவாரியத்தில் முதல்ல கொடுத்த அந்த 1000 ரூபா யூனியனில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி 1000 ரூபா வந்துடுச்சு. அவங்க கொடுத்த ரேஷன் பொருள், அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி நிலவரத்துக்கு ஓகே. அதுக்கப்புறம் மாதம் போகும்போது, மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் தொடங்கும் போது, ஏப்ரலில் அந்த நிலவாரிய திட்டத்தில் 2வது அறிவித்த 1000 ரூபா 2வது வரல, லேட்டாகிடுச்சு.
அதையும் மீறி ஸ்டாண்டில் இருக்கிற பணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பணத்தில் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு 100-200 பார்த்து ஒரு 500-1000 நம்மளால் கொடுக்க முடிஞ்சாலும் அதை நம்மளால் முழுசாக செய்ய முடியல. லாக்டவுன் முழுசாக போட்டதால் வீட்டிலேருந்து வெளியும் வர முடியல. கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம நிலவாரியத்துக்கு கேட்கலான்னு பார்த்தாலும் மொத்த பேராக போக முடியல. ஏன்னா கும்பல் சேரக்கூடாது. வண்டி, வீட்டு வாடகை, வீட்டு பிரச்சனை, இது இல்லாமல் வந்து குழந்தைங்கள் பிரச்சனை. ஒரு நாள் பால் சக்கரை வாங்குறதுக்கு 100 ரூபாய் சரியாயிடும். அதில் வர வீட்டில் எல்லோரும் கும்பலாக உட்காரணும், செலவு அதிகமாக தான் ஆச்சு. அந்த வீட்டில் இருந்த நிம்மதி இல்லை. அதனால் வீட்டில் டெய்லியும் சண்டை, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. எப்படி டைம் பாஸ்லாம் பண்ணீங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணீங்க இந்த லாக்டவுனில்? டைம் பாஸ்லாம் காத்தாடி விடுறதா இருக்கு, ஷெட்டில் காக் ஆடுறதா இருக்கு. ரொம்ப மிஸ் பண்றேன். ஸ்கூல் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப நான் +1 தான் படிக்கிறேன். ஸ்கூல் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். இப்போதான் தெரியுது அந்த அருமை. ஸ்கூல் இருக்கும்போது தான் தெரியும். ஸ்கூல் இருக்கும்போது மிஸ் டார்ச்சரா இருக்கும். ஆனா இப்போதான் கொஞ்சம் ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இப்பயும் மிஸ் பண்றேன். 5 months டைம் பாஸ்க்கு நிறைய பண்ணோம் ப்ரோ. எப்படின்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணோம், முடிஞ்ச அளவு இருக்கிற பைசால பண்ணோம். அதுக்கப்புறம் பைசாவும் காலி ஆயிடுச்சு. சோஷியல் சர்வீஸ் பண்ணோம்னாலே காசு வேணுன்ற நிலைமை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே, இங்கே யாருமே இல்லை, எல்லாருமே சென்னை விட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணவும் யாரும் கிடையாது. ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால் என்ன பண்ணிட்டோன்னா, சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து காய்கறி பிஸ்னஸ் கூட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். அது முடிச்சுட்டு இப்போ என்னென்னா, இதுக்கப்புறம் எங்களுக்கு பிக்கப் ஆகலை. உண்மை அதுதான். ஏன்னா ரோட்டு கடை அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு கொரோனாவோட. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை வேலை தேட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஒர்க்கு, நான் ரிலையன்ஸில் ஒர்க் பண்ணுறேன், டெக்னீஷியனாக. என் ஒர்க்கு போய் நடந்துருந்தான் இருந்தது. அதான் மிச்ச டைம் வீட்டில் இருக்கப்போ மொபைல் நோண்டுறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அப்படியே தான் லைஃப். மனநிலை எப்படி இருந்தது அந்த டைம்? ஒய்ஃபை மிஸ் பண்ணேன், அவ்வளோதான். வேறு மிஸ் இல்லை. வீடியோ காலில் தான் பேசிட்டு, வீடியோ காலு. ஒய்ஃப் பெருங்கண்டா இருக்காங்க, அதுலேயும் அப்பயும் மிஸ் பண்ணேன். அதான் சொல்கிறேனே, மனநில இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போயிடுச்சா சைக்கோ ஆகிட்டு இருப்போம். உண்மையான ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணிங்களா ரொம்ப? கண்டிப்பாக என் ஃபேமிலியெல்லாம் வீடியோ காலில் தான் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி வீடியோ கால் தான். எதனா ஒரு அர்ஜென்ட்டு, எதனா ஒரு நல்லது கெட்டதுன்னு போது போக முடியாது. இ பாஸ் தான் வாங்கிட்டு போனோம். அதுவும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து மிஸ் பண்ணது. அதுக்கப்புறம் எங்கேயோ வெளியே போக முடியல. என்னுடைய பெரிய ட்ராபேக் வந்து என்னால் வாக்கிங் போக முடியல காலையில். ஆமாம் பார்க் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அது எதுவுமே இல்லை. அண்டு நினச்ச நேரத்தில் யாரையும் பார்க்க முடியல. ஏதோ ஒரு பேரியர் நடுவில் இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. எதுவுமே வந்து சரியாக தெரியவே இல்லை. ஸோ அதெல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணேன். அடிக்கடி போகிற அந்த வெளியே போகிற அவுட்டிங், அதுக்கப்புறம் இந்த மால், இதெல்லாம் இல்லை. பட் எல்லாமே நம்மளுடைய சேஃப்டிக்காக. பட் இதெல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணோம். மற்றபடி எதுவும் இல்லை. ஆனால் ஹாஸ்டல் லைஃப்ன்றது ஆல்மோஸ்ட் சிமிலர் டு லாக்டவுன் தான். ஆமாம் கண்டிப்பாக. எங்க கரெக்டாக இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு டைம் சரியாக இருக்கும். வந்து தூங்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். வேற எதுவும் எங்களால் பண்ணிக்க முடியாது. ஓகே, என்னென்ன மிஸ் பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது மிஸ் பண்ணீங்க? ஓகே, மால் போகிறது, தேட்டர், பீச், நிறைய. வீட்டுக்கு போகிறதே மிஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு போய் ஜேனில் போனேன் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இதுவரையும் இன்னும் போகலை. வெறும் வீடியோ காலில் போயிட்டுருக்கு.